இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேபி பாத் கேப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட யூசஸ் என்ன, பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து குழந்தைக்கு வந்து தலைக்கு தண்ணி ஊற்றும்போது ரொம்ப கேர் எடுத்து தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா வந்து கண்ணில், மூக்கில், வாயில், காதுலலாம் தண்ணி போயிடும் அப்படின்றதுக்காக. ஏன்னா வந்து அவங்க எம்பிட்டாங்கன்னா மூக்குலேயும் வாயிலையும் பிரச்சனை தண்ணி குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டா வந்து அவங்களுக்கு மூச்சு திணறல் வேற எடுக்கும், பயம் ஆரம்பிச்சிடும், ரொம்ப அழுவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த பேபி கேப் யூஸ் பண்ணுறங்காட்டி அவங்க கண்ணில், காதில் எங்கேயுமே தண்ணி போகாது, அவங்க பயப்படவும் மாட்டாங்க, ஃபீல் ஃப்ரீயாக அவங்க குளிப்பாங்க. உங்களுக்கும் தலை குளிக்க வைக்கிறது கஷ்டமே இல்லாமல் இருக்கும். அப் நம்ம வந்து குழந்தைக்கு வந்து இந்த கேப்புக்கு இல்லைன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி கை வச்சு நெத்தியில் இப்படி கை வச்சுக்குவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. ஏன்னா இப்படி ஓவர் ஃப்ளோ ஆகும், அவங்க கண்ணில் படாது, அவங்க பயப்பட மாட்டாங்க, எம்ப மாட்டாங்க. ஆனால் இப்படி சிலர் கை வைக்க தெரியாமல் குழந்தைங்க எம்பிடும், அப்போ தண்ணி குடிச்சிட்டு அழுவும் செய்வாங்க, மூச்சு திணறலும் ஆகிடும், நீங்களும் பதறிடுவீங்க. அதனால் இந்த கேப் எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சு தான் நீங்கள் எடுத்து வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இப்போ வந்து இதில் வந்து மூணு டைப் கலர் கொடுத்துருக்காங்க, எல்லோ, ப்ளூ, பிங்க் கொடுத்துருந்தாங்க. நான் ப்ளூ தான் சூஸ் பண்ணேன். இதில் வந்து நிறைய டிசைன்ஸும் இருந்துச்சு, ஃப்ளவர்ஸ் ஷேப் அந்த நிறைய ஷேப்ஸில் இருந்துச்சு. நான் இந்த ஷேப் எடுத்துக்கிட்டேன். இதில் அட்ஜஸ்டபிள் பட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த 0 to 6 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். உங்கள் குழந்தை தலை பெருசாக பெருசாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் இந்த அட்ஜஸ்டபிள் பட்டனை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.